வணக்கம். திசைகள் நான்கு விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்த நடைமுறை சாத்தியமா? இது இந்த திட்டம் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் முயற்சியா? ஒரே குடும்ப அட்டை என்பதில் உள்நோக்கம் இருக்கிறதா? எல்லா மாநில அரசுகளும், தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அதிமுக அரசு இதை வரவேற்கிறதா எதிர்க்கிறதா? இத்தனை தலைப்புகளை கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்லவிருக்கிறோம். இந்த அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள், திமுகவிலிருந்து திரு தமிழ்தாசன் அவர்கள், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவரும் எம்எல்ஏவும் அவன உ தனியரசு அவர்கள், அனைவரும் அனைத்து விருந்தினர்களும் வரவேற்கிறோம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்த இப்படி ஒரு திட்டத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவித்திருப்பது ஒரு வகையில் சாதகங்கள் இருக்கலாம், பாதகங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லையா, இப்போ இது வந்து சாதக பாதகங்களும் இல்லை, முழுக்க முழுக்க அது மாநில அரசுகளுக்கு எதிரான, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான நிர்வாக முறை அமைவிற்கு. ஏற்கனவே இந்த ஜனநாயக பாராளுமன்ற சட்டசபை அதிகார மையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டாட்சி முறையும் அரசியல் முறை அமைவுகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இது போன்ற ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையினுக்கு மாநிலத்துக்கு இருந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் பறித்து மத்திய அரசில் நிர்வாக குவியலாக மாற்று மடைமாற்றுவது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை இப்பொழுது இரண்டாவது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்பேற்று மாண்புமிகு பிரதம அமைச்சராக மோடியை மீண்டும் வந்த பிறகு முதல் எடுத்த உடனே ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுலையும் ஒரு அந்த முதல் ஆலோசனை கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை தான் முன்வைக்கிறார். அடுத்து ஒரே நாடு ஒரு நாடு ஒரே குடும்ப அட்டை, இந்த மாதிரியான இந்த அறிவிப்புகள் எல்லாமே அப்புறம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மதம் அப்படிங்கிற மாதிரியான இந்த பாஜக மீது என்ன விமர்சனத்தை ஜனநாயக சக்தியில் தொடர்ந்து நாளெல்லாம் பரப்பி அல்லது கருத்து நம்ம முன்வைக்கிறோமோ அந்த கருத்தை இவர்கள் நிர்வாகத்திற்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வெளிப்படையாக எத்தனைப்பதின் மூலமாக இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு, இந்திய ஜனநாயகத்தன்மைக்கு, பன்முக ஜனநாயகத்தன்மைக்கு இது எதிரானது. ஆகவே இதை நம்முடைய தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுமே இதை எதிர்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய முதல் கருத்தாக. குடும்ப அட்டை மட்டும் எதிர்க்கிறீங்களா, ஒரே தேர்தல்? ஒரே தேர்தலே எதிர்க்கிறோம். ஒரே அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று, அரசியல் சாசன அமர்வு இந்த முறையமைவுக்கு எதிரானது. இல்லை, இப்போது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இதாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. இல்லையே, நீங்கள் மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடக்கும்போது ஒரு 6 மாத காலம் எல்லா கோப்புகளும் நிலுவையில் இருக்கும். மத்திய அரசு தேர்தல் நடக்கும்போது ஒரு 6 மாதம் இடைவெளி இல்லை, இந்த 1 வருட காலங்கள் இல்லை. தொழில் நிமித்தமான விஷயங்கள் இல்லை, விரைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில காலதாமதங்கள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் போது அந்த தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி சில திட்டங்கள் வந்து நிறைவேற்றுவதிலோ இல்லை முடிவெடுப்பதிலோ தாமதம் இருக்காது, அந்த மாதிரி இதை பாருங்க. நம்ம வந்து உங்களுக்கு அப்படி தினந்தினம் திட்டங்களை கொண்டு வந்து சுதந்திரம் பெற்று 72 ஆண்டுகளுக்கு மேலாகி இந்தியாவில் எந்த அப்படி நாளெல்லாம் திட்டங்களை தந்து உலகத்திற்கு முன்மாதிரி சமூகமாக இந்திய சமூகத்தை அல்லது தமிழ் சமூகத்தை நாம் முன்னெடுத்து சென்று விட்டோமானாலும் இல்லையே. நீங்கள் இப்போ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்கிற ஒரு 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 பெருமை நம்முடைய இந்திய தேசத்திற்கு உண்டு, நம்முடைய பாரத தேசத்திற்கு உண்டு. இந்த பாரத தேசத்தில் இருக்கிற இந்த ஜனநாயகம் சுதந்திரம் தான் நம்முடைய ஏழ்மை வறுமைகளுக்கெல்லாம் கூட அவைகளுக்கெல்லாம் கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு இங்கே இருக்கிற இந்த மக்களாட்சி தத்துவம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகம், இந்த சுதந்திரம், கடைசி மனிதனுக்கு வாக்களிக்கிற உரிமை, இந்த உரிமைக்காகத்தான் நம்ம வறுமையும் ஏற்றுக்கொள்கிறோம், அறியாமையும் ஏற்றுக்கொள்கிறோம், ஊழலை கூட ஏற்றுக்கொண்டு இந்த ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்கிறோம். இப்போ இந்த ஜனநாயகத்தை நாம் அதை அழித்து விட்டு வளர்ச்சி என்கின்ற பெயரால் பாசிச அல்லது ஒரு சர்வாதிகார நோக்கோடு நாம் பயணிப்பது இந்திய பன்முக அரசியலுக்கு எதிரானது என்பதனால்தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் ஐயாவும் நம்முடைய மகாத்மா காந்தி ஐயா அவர்கள்லாம் இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் தான் அவங்க நமக்கு உறுதியாக இருந்து இந்த அரசியல் முறையமைவை நமக்கு கையளித்து சென்றிருக்கிறார்கள். இல்லை, இப்போ காஷ்மீரில் கூட சிறப்பு அந்தஸ்து அளிக்கிற சட்டத்தை வந்து ரத்து பண்ண போகிறாங்க. யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம், எங்கே வேணால் பணியாற்றலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு இருக்குது, சட்டம் வசதி இருக்குது. நீங்கள் பீகாரில் இருக்கிறவங்க இங்கே வந்து குடியேறலாம், இங்கே இருக்கிறவங்க பீகாருக்கு போகலாம், குடியேறலாம். அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தையும் ரத்து பண்ண போகிறாங்க.
அந்த சிறப்பு ஒரே ஒரு சிறப்பு உரிமை காஷ்மீருக்கு மட்டும் இருந்தது. அந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்க முயற்சிக்கிறது, அது அவருடைய விருப்பம். ஆனாலும் கூட ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் எப்படி அதை ஒழுங்கு செய்ய போகிறாங்க, பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த சிறப்பு அந்தஸ்தை அதை திருத்த போகிறாங்க, அதெல்லாம் அது சாத்தியம்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் அது நம்மளுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. அது வந்து அந்த மாநில மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருந்து அதை ஒரு அடக்குமுறையின் மூலமாக மத்திய அரசு அதை திணித்து அமுல்படுத்த முயற்சித்தால் அது கூட ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அதையும் நம்ம வந்து ஜனநாயகத்தின்பால் சட்டத்தின்பால் அந்த மக்களுக்கு மக்களின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நம்ம ஒரு அடக்குமுறையின்பால் நம்முடைய கருத்தை இன்னொரு மாநில தேசிய இன மக்களின் மீது திணிப்பதே மனித ஒரே குடும்பத்தையும் ஒரு அடக்குமுறை தான் சொல்கிறீங்களா? நான் கட்டாயமான அடக்குமுறை அது. நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வகையான உணவு முறை இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே நம்ம ஒரு அரிசி மட்டுமே வாங்கி உணவு உட்கொள்கிற இங்கே பழக்கம் இருக்குது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இப்போ நம்ம 2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது, சுமார் 8 கோடி பேர் சுமார் மக்கள் தொகை இருக்கிறோம். அதில் ஏறத்தாழ சற்றேறக்குறைய 2 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 2 கோடி குடும்பங்களுக்கான நம்ம குடும்பத்துக்கு நாம் பொது விநியோகத் திட்டத்தில் வழங்குகிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணவிற்கும் நீங்கள் அண்டை மாநிலங்களில் வழங்குகிற அந்த உணவினுடைய தானியங்களினுடைய வகைக்கும் மாறுபடும். அது ஆந்திராவில் வேறையாக இருக்கலாம், அஸ்ஸாமில் வேறு மாதிரி இருக்கும், சிக்கிமில் வேறு மாதிரி இருக்கும், நாகாலாந்தில் வேறு மாதிரி இருக்கும், காஷ்மீரில் வேறு மாதிரி இருக்கும், பஞ்சாபில் வேறு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் எப்படி எந்த குடும்ப அட்டையின் மூலமாக எந்தெந்த பொருட்களை கொண்டு வந்து ஏற்கனவே 2-3 பொருட்களை வைத்துக்கொண்டு அதையே சீராக விநியோகிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தேசம் முழுக்க ஒரே அட்டையை தந்துவிட்டு தேசத்தினுடைய அனைத்து கிட்டத்தட்ட 130 கோடி பேர்னால் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோடி குடும்பம் இருக்கிறதா வச்சுக்குவோம். எவ்வளவு குடும்பங்களுக்கும் சீரான ஒரே முறையான உணவை கொண்டு வந்து திணிப்பதே முதல்ல சட்ட விரோதமானது தானே? அப்போ நீங்கள் உணவு முறையிலையும் நீங்கள் ஒற்றை உணவு முறை திணிக்கிறீங்க. கேட்போம் திரு நாராயண சார், அவர் வந்து இப்போ இந்த ஒரே ரேஷன் கார்டு திட்டம் ஒரு அடக்குமுறைங்கிறாரு. மொழி மாற்றம், கலாச்சார மாற்றம், உணவு தேர்தல் முறை, இந்த இது திணிப்பு, இதெல்லாம் கூட வந்து மக்கள்லாம் மேலே வந்து எடுக்கிறது வந்து ஒரு மக்கள் விரோதமாக பார்க்குறாரு. நீங்கள் இப்போ தனியரசு அவர்கள் அப்படி தான் சொல்லுவார்கள், அவர்கிட்டருந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? அவரை பொறுத்தவரையில் பாஜக வெறுப்பு, மோடி வெறுப்பு என்கின்ற ஒற்றை கொள்கையோடு தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேறு ஒரு கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செயல்பட அனுமதிச்சாங்க, பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கு 99% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறுபடும், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் ஒன்று, நான் அதுக்குள்ள போக விரும்பல. அவருடைய கருத்தை அவருடைய எண்ணத்தின் காரணமாக நான் இக்னோர் பண்றேன். ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு தான் மிகுந்த ஒரு ஆச்சரியத்துக்குரியதாகவும் வியப்புக்குரியதாகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்குது. ஏன்னா இந்த திட்டமானது ஏதோ இன்றைக்கி தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது போல் ஒரு மாயையை உருவாக்கி வழக்கம் போலவே ஒரு மிகப்பெரிய தவறான பொய்யான மோசமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது. அதனுடைய எதிர்கட்சியாக விளங்கி கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினரான திரு தனியரசு அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை போகிறார் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியினுடைய ஆய்வறிக்கை, அதே போல் பல்வேறு நிறுவனங்களுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2012 டிஜிட்டலைசேஷன் ஆஃப் என் டு எண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பொது விநியோக முறையை முழுக்க முழுக்க எண்ணியல் முறையில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற, கணினி முறை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை முதல் முதலாக 2012 அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் கொண்டு வந்தது. அதன் மூலம் அந்த 2012 2017 இருக்கக்கூடிய 12வது 5ஆண்டு திட்டத்தில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் 860 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அனைத்து இந்த ரேஷன் அட்டைகளையும் மின்னணு மயமாக்க வேண்டும், அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் மயமாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முன்னெடுப்பை எடுத்து, அதன் பிறகு வந்தது தான் 2013 உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தங்களையும் மேற்கொள்ளாமல்
ஓட்டு போட்டு வாக்களித்து ஆதரவு தெரிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். பாஜகவும் ஆதரித்தது, ஏனென்றால் நாங்கள் இதை வரவேற்கிறோம். அன்றைக்கு திமுகவும் வரவேற்றது. அதே போல் அன்றைக்கு காங்கிரஸ் தான் இந்த பில்லை கொண்டு வந்தாங்க, இதை வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திட்டங்களுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் எழுவது சகஜம். நான் என்ன சொல்றேன், சொல்ல வரீங்கன்னா 1950 போட்டிருந்த சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டம் எதையும் இப்ப மதிக்க வேணாம். அப்படி கிடையாது, இது வந்து ஒரு மசோதா, இது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. யாரால் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியினால் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கிட்டத்தட்ட 3 கோடி ரேஷன் அட்டைகள், அதாவது 2013 அவங்க தான் கொண்டு வந்தாங்க, கையெழுத்திட்டு தான் அவங்க தான். ஆனால் இல்லை, எதிர்க்கும் போது வேண்டான்னு ஒத்துக்கிறாங்களே, மக்கள் எதிர்க்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது அதை வந்து வேண்டான்னு ஒத்துக்கிறாங்களே. நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, அதுவே தவறுன்றாங்க. உங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடே சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நீட்டு தேர்வை கொண்டு வந்தீங்க, அப்புறமா அது வேணான்னு சொன்னாங்க அர்த்தம். நீங்கள் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடா? அப்படி இல்லை சார், மக்களுடைய கருத்துக்கேற்ப தன்னுடைய எந்த மக்கள் வந்து ஒரே ரேஷன் கார்டு வேணான்னு சொன்னாங்க? சார் ஒரு நிமிஷம் சார், இல்லை நான் கேட்குற சொல்லுங்க, நீங்களோ இல்லை வந்து தனியரசோ சொல்கிறது மட்டுமே மக்களுடைய கருத்து. ஏன் நான் சொல்கிறேங்க, நானும் மக்களில் ஒருத்தன் தான், இல்லை வேணும்னு சொல்கிறேன் சார். இப்போ எப்படி இது என்ன? இல்லை நீங்கள் எந்த விதத்தில் சார், எனக்கு புரியல, மக்களுடைய எதிர்ப்புன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், எப்படி எதிர்ப்பு வரும் பிற்காலம் அது வேற, அது அதெல்லாம் நீங்கள் சார் நீங்க தான் மக்கள் விவாதம் இல்லைங்க. 2013 கொண்டு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல திமுக ஓட்டு போட்டு ஆதரித்த பேசணும்னா பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேசு, அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம்னா திமுக சொன்ன உடனே நீங்க வந்து இடையில மறுத்து பேசுறீங்க, அது தவறாது. திமுக இல்லை சார், இல்லை அப்படிதான் அது. இல்லை விளக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கேன், நான் விளக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் வந்து முழுக்க முழுக்க இது கடந்து வந்த பாதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க பாதையிலே என்ன நிறுத்தி நீங்க அது குழப்பணும்னு பாக்காதீங்க. தெளிவான விளக்கத்தை மக்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்றேன் நானு, இல்ல என்ன சொல்றாங்க, நான் இன்னும் முடிக்கவே இல்ல. நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்வேன். ஆனா பாதையிலே நீங்க நிறுத்தி இது எப்படின்னு கேட்டா, மக்கள் எதிர்க்கிறார்கள் நீங்க சொன்னா நான் ஏங்க அதை வந்து ஒரு விளக்கு விளக்க ஐயா சொல்லுவேன். சொல்கிறோமோ அப்போதெல்லாம் பாஜகவினர் தடுக்கப்பட்டு மக்களிடையே எங்களுடைய விளக்கத்தை சென்று சேராமல் பார்த்துக் கொள்கிறார்கள் ஊடகங்கள். இதுதான் நான் சொல்றேன். இவர் ஊடகங்களை பத்தி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிற உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும்போது திமுக என்ன நிலைப்பாடு எடுத்து அதுல சொல்லியிருக்கு? 2012 மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தலைவர் கலைஞருடைய அவர்களுடைய ஆலோசனை பெற்று திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த திருத்தங்களில் என்னென்னங்கிறது எனக்கு ஒரு பட்டியலே இருக்கு, அதை நான் பேசின தனி விவாதம் வச்சா நான் பேசுவேன். அவர் அந்த பட்டியலில் இந்த திருத்தங்கள் வரும்போது இன்னென்ன இதில் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டின்படி தான் அந்த திருத்தங்கள் படி ஒத்துக்கொண்டு மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிற அந்த உணவுப் பொருட்களை எந்த காலத்திலும் சிதைக்கக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று அந்த பட்டியலில் போகிறார். அந்த திருத்தங்கள் 12, 14, 15 அது உட்பிரிவு, இன்னென்னலாம் சிலதெல்லாம் இருக்குது. அந்த பிரிவுகளை ஏற்றுக்கொண்டு தான் அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையில் இருந்த ஆட்சி, அன்றைக்கு நாங்கள் உட்பட எங்களுடைய திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே போல் பல கட்சிகள் கொடுத்துருக்கு, அதில் ஒரு தனியாகவே ஒரு விவாதம் வச்சிங்கன்னா நான் சொல்லுவேன். சும்மா ஒன்று என்னமோ திமுக ஒத்துக்கிட்டு போனோம்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா திமுக கழகம் தான் பொது விநியோக முறையில் சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ இதில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், தலை பண்ணிக்க என்ன தெரியுமாண்ணா, அதை தலைவர் உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டு அண்ணன் சொன்னது தான், நான் சொன்னதே இருக்கிறேன். அந்த உணவு பாதுகாப்பு மசோதா வரவேற்கத்தக்கது, அது நாட்டில் இருக்கிற ஏழை எளிய சாதாரண மக்களுக்கெல்லாம் உணவு உறுதி செய்கிறது, நம்ம வந்து பசியை போக்குறதுக்கான திட்டம், அது வரவேற்கத்தக்கதில் அதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து சில திருத்தங்களோடு நடைமுறைக்கு வந்து விட்டது. ஆனால் இன்றைய தலைப்பு ஒரே குடும்ப அட்டை, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஒரே ரேஷன் அட்டை என்று அதுதான் வரும். 2012 மசோதாவில் இல்லையே.
சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு நண்பர் மிக தெளிவாகவே சில கருத்துக்களை சொன்னார். இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு என்கிற திணிப்புகள்லாம் நடக்குது. இப்போ நேற்று கூட நடுவர் மன்றம் அந்த தீர்ப்பு எங்கள் நாடு முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல் தேர்வு நீதிபதிகள் அந்த கீழமை நீதிபதிகள்லாம் நீ அங்கே தான் தேர்வு நடத்தணும்னு ஒரு முடிவு சொல்கிறாங்க. நாம் இவர் வந்து இந்த அமைச்சர் அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் விட்டிருக்கிற அந்த அறிவிப்பும் சரி கூட்டப்பட்ட கூட்டத்திலும் சரி அதே நேரத்தில் மாநிலங்களவையில் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காரு, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் கூட்டப்பட்டது இந்த செய்தியாக தான். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து இந்த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் அவர் சொல்கிறாரு வுட் பி மைக்ரேண்ட் லேபரர்ஸ் ஹூ மூவ் டு அதர் ஸ்டேட் டு சீக் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்களில் குடியேறி இருப்பவர்கள் இவர்கள் தாங்கள் வச்சிருக்கிற குடும்ப அட்டை உணவுப் பொருள் வழங்கல் அட்டை வைத்திருந்தாலும் அவர்கள் பெற முடியவில்லை. ஆகவே நாடு முழுக்க இப்படி சென்றிருக்கிற இவர்களுடைய வாழ்வை பாதுகாக்க இந்த அட்டை ஒரே நாடு ஒரே குடும்ப உணவு வழங்கல் குடும்ப அட்டை இந்த அட்டை நாங்கள் வழங்குறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்திய உணவுக் கழகம் மத்திய உணவுக் கழகம் மாநில உணவுக் கழகம் இதை தவிர்த்து தனியார் உணவுக் கழகம் இருக்குது இவைகளில் கிடங்குகளில் தேங்கி கிடக்கிற உணவு 612 லட்சம் டன் உணவு இருக்குது. அதாவது 61.2 மில்லியன் டன் உணவு கிடக்கு. இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு முறையாக செயல்படுத்தணும். இது கொண்டு வந்துட்டால் முறைகேடு இருக்காது மோசடி நடக்காது தெளிவாக நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில இதுகள்லாம் சொல்கிறார். அந்த கருத்தில் அதில் தான் அவர் சொல்கிறார் என்ன கருத்து இதுலனா 2018 அனைத்து மாநிலங்கள் நாங்கள் கூட்டோம் ஒருங்கிணைப்பு கூட்டம் கூட்டணும் அனைத்து ரேஷன் கார்டுலையும் அதாவது குடும்ப அட்டையில் இணைக்கிறதுக்கு நாங்கள் கணினி முறையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண தகவல் தாங்க அப்படின்னு சொல்லணும். இதில் சில இது பேர் தந்தாங்க அப்படி தந்ததில் 10 மாநிலங்கள் இணைந்து நின்று அதில் சொல்கிறார் ஹரியானா குஜராத் போன்ற மாநிலங்கள் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மராட்டியம் போன்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் தெலுங்கானா திரிபுரா இந்த 10 மாநிலங்கள் தகவல் தந்திருக்கு எங்களுக்கு இதில் மற்ற மாநிலங்கள் சேர்றதுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஒரு கிலோ அதாவது கோதுமை வந்து 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த கடைகளில் மானிய விலையில் ஒரு கிலோ அரிசி 3 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு ஆண்டுக்கு எங்களுக்கு செலவு எவ்வளோன்னா 1,40,00,000 கோடி செலவாகுது எங்களுக்கு அப்படி செலவாகிற அந்த மானியத் தொகை இவ்வளவு அந்த 612 லட்சம் உணவுப் பொருளுக்கு நம்ம கேட்குறது. இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இன்று கூட அறிக்கை மூலமாக தங்களுடைய தகவலை திமுக கழகத்தினுடைய கொள்கையை வெளிப்படுத்தும் நாம் உணவுப் பொருள் வழங்குகிற திட்டம் இதில் ஏன் திருப்புங்கிற அந்தந்த மாநிலங்கள் உரிமை பறிக்கப்படுகிறது. சுதந்திர உணவு உண்ணும் உணவு எண்ணும் எண்ணம் இவைகள் அனைத்துக்கு தடையா சர்வாதிகாரனாரா நான் கேட்கிறேன். இது வந்து இருக்கக்கூடிய சமயம் இப்போ பல சமயம் இருக்குது பல மொழிகள் இருக்குது பல இனங்கள் வாழ்ந்து உணவுகள் இன்னைக்கு வந்து மேலை நாட்டு உணவுகள் ஆகட்டும் பஞ்சாபி உணவுகள் ஆகட்டும் தடிக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது பெரம்பூர்லையும் கிடைக்குது கன்னியாகுமரியிலையும் கிடைக்குது. நான் கேட்கிறேன் அவங்க விருப்பப்பட்ட உணவை உணவுக்கு சரி நான் என்ன கேட்கிறேன்னா இங்கே அரிசி சாப்பிட்றாங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போவே நாமே வந்து கேழ்வரகு கம்பு சோளம் வரகு இந்த உணவுகளில் இருந்து மாறுபட்டு அரிசிக்கு மட்டும் வந்து நிற்கிறோம். ஆனால் இனி என்ன கோதுமை அங்கே இருக்கிறவங்க வந்து வரணும் அந்த இடத்த திணிப்பு வேலை நடக்கும். அடுத்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கு பண்பாட்டை ஒழிப்பதற்கு உணவு பழக்க வழக்கம் இன்னொன்று சொன்னால் வட மாநிலத்தில் இருந்து குடியாற்றுவதற்கு தமிழகத்தை தென்பகுதியை ஆக்குவதற்கு மற்ற மாநிலங்கள் ஆக்குவதற்கு நடக்கிறது. அந்த வட மாநிலத்தவர்கள் வேலையற்றவர்களாக இருக்கலாம் வேலை வழங்கட்டும் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே போக்கில் நாம் கேட்கிறோம் இப்படி அவர்களுக்காகவே நாங்கள் இது கொண்டு வரோம் சொன்னால் எல்லாருக்கும் எல்லா மாநிலத்திலும் செல்றதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இங்கே குடியேறணும் அப்போ மொழி திணிப்பில் இந்தி திணிக்கப்படும் சமஸ்கிருதம் திணிக்கப்படும் மதம் திணிக்கப்படும். நான் கேட்க அனைத்து மதம் ஒன்று என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் சொல்றது அங்கே வந்து இறையாண்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய கூத்து அல்லவா? கரெக்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எதிர்க்கிறோம் மிக மிக தெளிவாக இருக்கிறோம் இந்த பொது விநியோக அடிப்படை உரிமை பறிக்கப்படுகிறது மாநிலத்தினுடைய கன்கரன்ஸ்லெட் என்று சொல்கிறோம் அது வந்து மத்திய மாநில உரிமை பட்டியலில் இது இருக்கு பொது பட்டியல் மாநில சுயாட்சி மாநில கூட்டாட்சி தவிர்த்து
இப்போ இந்த மாதிரி வந்து வேற என்ன கொள்கை, வேற எந்த உணவு திணிப்புன்றது வந்து வேற என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை இவர் சொல்கிற மாதிரி, இவர் சொல்கிற மாதிரி வெளி மாநிலத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் குடியேறுறாங்க, குடியேற்றது அதிகமாக இருக்கும், அது வந்து அது தவறு கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது எப்படி நம்ம வந்து எதிர்க்கிறது? நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ தவறாக நம்ம வந்து குடியேறவே கூடாதுன்னு நம்ம யாரும் வாதிடலை. நம்ம வந்து இந்திய தேசியத்தை மதிக்கிறோம், அதனுடைய அரசியல் அமைப்பு முறையமைப்பை மதிக்கிறோம், இதனுடைய ஜனநாயக மாண்புகளையும் மக்களாட்சி மாண்புகளையும் நம்ம 100% மதிக்கிறோம். அது பாஜகவுக்கு இணையாக நம்ம இந்த தேசத்தை மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், நீதியை மதிக்கிறோம். ஆனாலும் ஏற்கனவே காலம் காலமாக இருந்து வந்த நடைமுறையை அரசியல் நோக்கங்களுக்காக இல்லை, நான் கலாச்சார திணிப்பு, மொழி சிதைவு, கலாச்சார மாறுபடம், அங்கே இருக்கிற இங்கே வரும்போது பிரச்சனைகள் வரும், வேறு எதாவது எதிர்பார்க்குறீங்களா? அது கலப்பு வரத்தான செய்யும். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இப்போ நீங்கள் அது ஒரு கலப்பினமாக மாறி இருக்குது. இப்போ அமெரிக்காவுன்னு ஒரு தனி ஒரு இனம் கிடையாது. ஆனால் தமிழர்கள் என்பவர்கள் ஒரு தனித்த இனம், ஒரு தேசிய இனம். அவர்களுக்கு என்கின்ற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, அவர்களுக்கு என்கின்ற ஒரு தாய்மொழி இருக்கிறது, அவர்களுக்கான பண்பாடு இருக்கிறது, பழக்க வழக்கம் இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, அவர்களுடைய தொன்மையான வாழ்வியல் நிலமும் வாழ்வியல் பழக்க வழக்கத்தோடு இருக்கிற ஒரு சமூகத்தின் மீது இந்த சமூகம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவோடு இணங்கி நம்ம பல்வேறு தேசிய இனங்களை நம்ம சகோதர உணர்வோடு இந்த கூட்டாட்சி அரசமைப்புங்களை நம்ம மாநிலங்களில் அந்தந்த உரிமைகளோடு நம்ம அதாவது காங்கிரஸ் நேரு காலத்தில் கொண்டு வந்த அந்த சுயாட்சி, மாநில சுயாட்சி உரிமைக்கு நாங்கள் விட்டு மொழிவாரி மாநிலங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களே அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இந்த திட்டத்தையே அறிமுகப்படுத்தின்னு சொல்றாரு. நான் காங்கிரஸ் எதுக்குறேங்கிற, நான் காங்கிரஸ் ஏதோ ஒரு எதுவுமே செய்யாத தவறளிக்காதன் இல்ல. காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கையில் எந்த வேறுபாடும் இருக்காது. நீங்க பெருமளவு 99 விழுக்காடு கோரிக்கைகளில் காங்கிரசும் பிஜேபியும் ஒட்டி பிறந்த குழந்தைகள் தான். வேற எந்த மாற்று கருத்து நீங்க எந்த கொள்கையில மாறுபட்டு இருக்காங்க? 7 தமிழர்கள் விடுதலைக்கு விடுவிக்க கூடாதுன்னா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இந்த இதே மாதிரி நீங்க மீத்தேனா இருந்தாலும், ஹைட்ரோ கார்பனா இருந்தாலும், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த உணவு பாதுகாப்பு மசோதா இருந்தாலும், நீட்டாக இருந்தாலும், ஜல்லிக்கட்டுவா இருந்தாலும், எல்லா வகையான திட்டங்களையும் காவேரி மேலாண்மை வாரியமா இருந்தாலும் அனைத்தையும் காங்கிரஸ் பின்பற்றியதைத்தான் பாஜக பின்பற்றுகிறது. ஆகவே காங்கிரஸ் பாஜகவின் மீது நான் எந்த அளவுக்கு விமர்சனத்தை வைக்கிறோனோ, மாறுபட்ட கருத்து வைக்கிறோனோ, அதுக்கு அதை விட கூடுதலாக காங்கிரஸ் கட்சி மீதும் ராகுல் மீதும் என்னுடைய பதிவு விமர்சனத்தை வைக்கிறேன் நான். சார், இப்போ வெளி மாநிலத்திலே குடியேற்றும் ஒரு நிகழ்வாக இதை அப்படி பார்க்குறாங்க இவங்க. என்னன்னா, வளர்ந்த மாநிலம் வளராத மாநிலம் ஒரு இருக்கு. வளர்ந்த வளராத மாநிலத்திலிருந்து மக்கள்லாம் இங்கே வந்து குடியேறி ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். இங்கே அரிசி வந்து இங்கே இலவசம் இருக்கு, ஆனால் அந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு அரிசி இலவசம் இல்லை. ஸோ இப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் இங்கே வந்து மக்கள் வந்து இல்லையா, இங்கே குடியேறிக்கலாம், இந்த இங்கே குடும்ப அட்டையை வாங்கிக்கலாம், இங்கே குடும்ப அட்டையில் அரிசி வாங்கிக்கலாங்கிறேன். அவங்களுக்கு அங்கே இலவசமாக கிடைக்காது அரிசி, இங்கே இலவசமாக கிடைக்கும் கொடுக்குறோங்கிற நம்ம இல்லைன்னு சொன்னா தான் அந்த 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 இதுதான் கொடுக்க முடியும். வேறுபாடாகவே பார்க்கல, அவங்க வந்து வேற மொழி பேசுகிறாங்க. இருங்க சார், இது அவர்கிட்ட போயிடுவோம் சார். காங்கிரஸுக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க அவங்க அறிமுகப்படுத்தலாம் எதிர்க்கிறோம், இவங்க அறிமுகப்படுத்தலாம் எதிர்க்கிறோங்கிறாங்க. தனி அரசுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை. திமுகவினுடைய தோழமை கட்சியாக இருக்க வேண்டிய தனி அரசு அதிமுகவில் இருக்கலாம். அதிமுக திமுகவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், 8 செப்டம்பர் 2013 ஜெயலலிதா அவர்கள் மிக காட்டமாக கருணாநிதி அவர்களை மிக காட்டமாக விமர்சிக்கிறார். கருணாநிதி அவர்கள் மாநில உரிமையை விட்டு கொடுத்து விட்டார், தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டார்னு ஜெயலலிதா அவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆனால் தனியரசு அதை பற்றி இது பேசுவார், ஆமாம் திமுக தமிழின துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமாக சொல்ல சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லியே, இல்லை சொல்லுங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்தை திமுக ஆதரித்து ஓட்டு போட்டு ஆதரித்தாங்க. இன்னொன்று, நான் ஏன் திருத்தங்கள் இல்லாமல் உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்தேன் வாக்களிக்க சொன்னேன்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. அதே தேதியில் நான் வேணும்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை தவறு தான், இல்லை அடுத்தது வரேன். அம்மாவோட இல்லைங்க, நான் அடுத்தது வரேன். நீங்கள் அது மாதிரி பேசுறது இல்லை, அதான் கேட்டேன். அடுத்தது வரேன். இல்லை அந்த மாதிரி உங்கள் நடவடிக்கை இல்லை. அடுத்தது வரேன். அம்மா தானே அது. அது அப்புறமா அடுத்தது வரேன். அப்போ கருணாநிதி அவர்கள் தான் சிறந்த முதல்வர் சொன்னாங்களா? ஜெயலலிதா. அடுத்தது வரேன். இப்போது இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய நீட்சி தான் இந்த விஷயம். இதில் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாமே இருக்குது. கம்ப்யூட்டரைஸ் ஆகிறதுலேருந்து, ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் என்பதிலிருந்து, நீங்கள் சொன்ன 3 ரூபாய் அவசியம் உட்பட, அந்த 3 ரூபாய்க்கு தான் ஜெயலலிதா அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் 3 ரூபாய் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே போல் நீங்கள் சொல்கிற சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு, இதில் வந்து இங்கே தமிழகத்தில் அரிசி இலவசம், ஆனால் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் 3 ரூபாய். இது இன்றைக்கி நேற்று இல்லை, 2013 இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அதை வந்து தமிழக அரசாங்கம் அந்த 3 ரூபாவை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதில் அதிமுக என்ன செஞ்சிச்சு, இது 2013 அப்புறமா அப்படின்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டரைசேஷன்லேருந்து இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு உண்டான அனைத்து ஒருங்கிணைத்து மாநிலங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒற்றுமையோடு செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் தோள் கொடுத்து உதவியது தமிழக அரசு. எவ்வளோ, எத்தனை வருஷமா? கடந்து 3 வருடங்களாக. ஏன்னா 3 வருஷம் டைம். எதுக்கு? ஃபுட் செக்யூரிட்டி பில்லை எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. உதாரணத்திற்கு தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநில, கேரளா உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இப்போ எப்படி வந்து ஒரே ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு சொல்கிறோமோ, ஒன் ஸ்டேட் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கலாம், திடீர்னு அவர் போய் கன்னியாகுமரியில் போய் செட்டில் ஆனால் அங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம், அந்த ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்காருக்கு அதுதான் போகணும். அதுக்கு தான் இந்தியா முழுக்க பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ற மிஷினை அடாப்ட் பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டிலே வந்துருச்சு, கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி திடீர்னு எதிர்க்கிற நீங்கள் ஒரு பெரிய வீட்டில் நாம் குடி போகணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டு அது பில்டிங்கை கட்டி வீட்டுக்கு பெயிண்டெல்லாம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இனி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது வந்து சாடிசம், வெறுப்பு. இந்த வெறுப்பு அரசியல் முன்னெடுப்பது தவிர இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அப்ப அரசியல் தரலன்னு ஒத்துங்க. இல்ல சார், நான் கேக்குறது தமிழ்நாட்டு ஒரு உரிமை இருக்கு. நான் கேக்குறது மானி கொடு தமிழ்நாடு கேக்குறது உங்களுக்கு புரியலையா? இல்ல இல்ல சார், 2013 6 வருஷம் சும்மா இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு இதாயா இதோ இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது எதிர்ப்பு வரும். சாதகமா இல்லையா? எதிர்ப்பு யாரு 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 கொடுக்குறாங்க? யாரும் எதிர்க்கல. நீங்க முழுக்க படிங்க. என்ன தவறா அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு தேர்வு, இவ்வளவுதான். தமிழ் அசாம் காரன் வந்து தமிழ்நாட்டில் மேஜிஸ்ட்ரேட்டாக வரவே முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா மாவட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எல்லாம் கூட தமிழ்ல ஆர்கியூ பண்ணலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. யாருடைய அரசாங்கத்து, எந்த அரசாங்கத்துக்கு உத்தரவு? மத்திய அரசாங்க உத்தரவு இல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்ட் எப்படி மத்திய அரசாங்க உத்தரவு? மத்திய அரசுடைய திணிப்பு என்ன சார் நீங்க? எப்படி நீங்க மத்திய அரசு திணிப்பு மாநில போலி அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு 17,500 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் சேமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வேணாம் சொல்லுவீங்களா நீங்க? இவர் அந்த உணவு பாதுகாப்பு மசோதாவே வந்து திணிச்சுக்கிட்டு சொல்றாரு. திமுக என்னமோ ஏத்துக்கிருச்சுன்னு என்ன முறையில் ஓட்டு போட்டு ஓட்டு எங்க வாக்களித்தது? என்ன நீங்க கூட வாக்களிச்சிருக்கீங்க? நான் தான் சொன்னேன், எதிர்க்கல. திருத்தங்கள் சொன்னது வச்சது அப்படின்னு சொல்ல என்ன எதற்காக சொன்னார்? திமுக வந்து அது பெற்ற பிறகு அந்த ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாத. நான் சொல்றேன்,
திருத்தங்கள் இல்லாத மசோதாவை நிறைவேற்றியது கருணாநிதி செய்த துரோகம். அந்த கலைஞர் தலைமையில் உள்ள சிறப்பு திட்டம், பொது விநியோக திட்டம், இந்த திட்டத்தை ஹரியானாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய கிடங்குகளில் உணவுப் பொருட்கள் டன் கணக்கில் தேங்கி கிடக்கிறது. அதை கொண்டு வந்து எழுதியாரு ஒரு வழக்கறிஞர், பொதுநல அமைப்புகள் மற்றும் வந்து வழக்கு போடுறாங்க. உயர் நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. விசாரிக்கப்படும் போது இப்படி தேங்கி கிடக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது, இதற்கு என்ன முடிவு என்று கேட்டு அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அங்கு இருக்கக்கூடிய உணவு முறை திட்டம், உணவுப் பொருள் வழங்குற திட்டம் இது எப்படி செயல்படுத்துதுன்னு ஒரு ஆய்வு அறிக்கை கேட்டது, ஆய்வு அறிக்கை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த போது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மிக சிறப்பான சிறப்பு விநியோக திட்டம் நடத்தப்படுகிறது, மக்களுக்கு உரிய முறையில் மானிய விலையில் இந்த உணவுப் பொருள் கொடுக்கப்படுகிறது. மிக தெளிவாக அரிசி, மண்ணெண்ணெய், கோதுமை எதா இருந்தாலும் சரி, சர்க்கரை இருந்தாலும் சரி, கோதுமையா இருந்தாலும் சரி, எந்த திட்டமா இருந்தாலும் சரி, இப்படி வழங்கப்படுது சொன்னவன கலைஞருடைய ஆட்சியை பாராட்டி 10/8/2010 இன்று த ரைட் டு ஃபுட் மஸ்ட் பி ஃபார் ஆல் என்று ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. இது மட்டுமல்ல, அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னதை என்ன சொல்லுதுன்னா, இந்த திட்டத்தை நாடு முழுக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அமுல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழகத்தில் நடக்குது, இதை போல சில மாநிலங்களையும் நடக்குது. அந்த திட்டம் ஒழிக்கப்படுவதற்கு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், குடி வந்தவர்கள், இவர்களுக்காக நான் ரேஷன் அட்டையை கொண்டு வரேன், குடும்ப அட்டையை கொடுக்குறேன்னு சொல்லி மத்திய அரசு சொன்னால் இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? பல்வேறு தேசியங்கள் இப்போ அரபியா இருக்குங்க, அது வந்து பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, ஒரே மொழி ஒரே நாடு. இந்தியா அப்படியா? இந்தியா வந்து பல மொழிகள் பேசுகின்ற நாடு, பன்முகத்தன்மை. ஆமா, பன்முகத்தன்மை, இன மொழி தேசிய இனம் அத்தனை இருக்கு, அதான் செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது அந்தந்த உரிமைகளை பறித்து விட்டு ஒரே நாடு ஒரே கொள்கை என்ற பல்வேறு அமைப்புகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இந்த நாட்டில் நிலைநாட்ட முடியும், மக்கள் பிரச்சனைகளை எப்படி நிலைநாட்ட முடியும்? ஆகவேதான் நாம் கேட்கிறோம், இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து கூட்டாட்சி முறையை ஒழித்து விடும், பெட்ரல் செட்டப் என்று இல்லாமல் வேறு மாதிரி வந்துடும். அதைத்தான் எங்களுடைய தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பாதகங்களை கொடுக்க போகுது. எளிய மக்களுக்கு பாதகம் சொல்லுங்க, நான் விளங்கும்படி சொல்லிடுறேன். இப்ப வந்து இப்ப நம்ம குடும்ப அட்டை தமிழ்நாடு அரசு அதனுடைய முத்திரையோடு தமிழ்ல ஆங்கிலத்துல மிக தெளிவா குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள் வயது அந்த அந்த குடும்ப அட்டைதாரருக்குன்னு ஒரு பொது விநியோகத்தில் அவர்கள் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அந்த கடை அங்காடியினுடைய எண் இருக்கு.
இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டை தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தனக்கு ஒதுக்கப்படுகிற அரசு ஒதுக்குகிற உணவுப் பொருட்களை அவர்கள் சென்று தாராளமாக பெற்று அவர்கள் வாழ்க்கை நடத்துறதுக்கு உணவு பசி பாதகங்கள் சொல்லுங்க. பாதகத்தை சொல்கிறேன். சரி ரைட்டு. இப்படி இயல்பாக இது நடந்துகிட்டு இருக்கும்போது, செழுமையாக நடந்துகிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் தமிழாசன்னை சுட்டி காட்டியது போன்று இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிற பொழுது என்ன பாதிப்பு என்ன மாத்திரைங்கிற நான் இப்போ ஏற்கனவே நடைமுறையில் மிகச்சிறப்பாக இருக்கிற ஒரு திட்டத்தை இந்தியா முழுக்க இந்தியா முழுமைக்கும் ஒரே குடும்ப அட்டை என்கின்ற அந்த திட்டத்தை திணிப்பதுதான் தவறு. அதுதான் எதேச்சதிகாரம், அதுதான் சர்வாதிகாரம், அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை நான் எளிய சாதாரண 8 கோடி தமிழ் மக்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் இருக்க அனைத்து மாநில மக்களும் மாநில அரசுகளினுடைய தலைவர்கள் கூட இந்த கருத்தில் மாறுபடணும். அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இது வரையறுக்கப்பட்டு விட்டது என்று பாஜகவுடைய மூத்த தலைவர் நாராயணன் சொன்னாலும் கூட அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்து அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா இது பஞ்சாபில் இருக்கிற மக்களுக்கு எதிரானது, இது வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாமில் இருக்கிற மக்களுக்கு எதிரானது. ஆகவே இந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அவசியப்படாத அரசியல் காரணங்களுக்காக பாஜக கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த அரசியல் நோக்குடைய இந்த திட்டத்தை ஏனைய ஜனநாயக சக்தியில் இதை மறுபரிசீலனை மத்திய அரசாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, தனி அரசு என்ன சொல்றாருன்னா, ஒன்னு சொல்லிடுறேன். ஆனா மத்திய அரசு, அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜக அரசா இருந்தாலும், இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தில் பார்த்தீங்களா, இதுக்கு உணவு மானியம் தருகிறது. ஒரு ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய், 10000 கோடி ரூபாய் என்று உணவு மானியத்தை மத்திய அரசு நமக்கு தருகிறது. அது வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அது நம்ம மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் சீராக முறையாக சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்ற இந்த குடும்ப விநியோக பொது விநியோக திட்டத்தினுடைய இந்த முறையமைவை மத்திய அரசு மாற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? என்னன்னா, மொழிவாரி மாகாணங்களுக்கான உரிமை, கூட்டாட்சி தத்துவம், சுயாட்சி இதெல்லாம் சிதைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, மொழி திணிப்பாக கூட இதை பார்க்கலாம். நீங்க அந்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வராங்க, அவங்க வந்து இங்க வந்து 10ஆம் படிச்ச பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் தமிழக அரசு கொடுக்கிற 4 கிராம் தாலிக்கு தங்கம் 50,000 ரூபாய் ரொக்கம் பெறும், அவனுக்கு போகும். அது எப்படி பார்ப்பாங்க? அது ஒரு ஒரு கலாச்சார சிலை நினைக்கிறீங்க? ஆமா நினைக்கிறேன். என்னோட கருத்து, என்னோட கருத்தா வச்சுங்க. பொதுவாக சொன்னாலும் என் கருத்தை நீங்க சொல்ல போறீங்க. பொது கருத்து ஆமா ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து மொழி திணிப்புக்கு வந்து இது ஒரு காலம் வருது, சிதைவு தான், மொழி சிதைவு தான். அது எப்படி மொழி சிதைவு? ஆமா சார், அரிசிக்கும் கோதுமைக்கும் மொழி வளர்ந்த தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பண்றீங்களா, தமிழ்நாட்டில் விளையிற அரிசி மட்டும் தான் தமிழனுக்கு கொடுக்கணும், பொது விநியோக கடைகளை கொடுக்கணும். அரிசிக்கு என்னங்க மொழி இருக்குது, கோதுமைக்கு என்ன சார் மொழி இருக்குது? என்ன சார் இப்படி இவ்வளவு ஒரு லோயஸ்ட் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு போறது? திட்டமிட்டு குடியேற்றுவது என்பது அப்படிதான் பார்க்கப்படும். நீங்க திட்டமிட்டு கூடிய உங்களுக்கு, அதாவது இல்ல இங்க, அதாவது நான் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றத விட, உங்களுக்கு புரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி அரசியல் காரணம் தவறா பேசுறீங்க. எங்களை கேள்வியை கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. இல்ல கேள்வியை கேட்க கூட மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தெரியும் இல்ல இல்ல இல்ல, நீங்க பாருங்க, தெளிவா தெரியும். வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில் கோல்டன் குவாடிலேட்டர் ரோடு கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக தங்க நாற்கர சாலும் பலகை, பெயர் பலகை பொறிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு சமஸ்கிருதம் எப்படி எப்படி உள்ள நுழையுது, எப்படி மான் கி பாத், ஸ்வச் பாரத் தான் போட்டு வச்சுக்கிறீங்க. சமஸ்கிருதம் மான் கி பாத் என்ன இல்ல சொல்றேன், இந்திய அந்த திணிப்பு சொல்றேன். சமஸ்கிருதம் மான் கி பாத் இந்தி திணிப்பு. உங்களுடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய, வேந்தர் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியுடைய நோக்கம்
பாரதிய ஜனதா கட்சியை இழிவுபடுத்தி பேச வேண்டும். உங்களுடைய குறைகளை சொன்னால் நீங்க கூட திமுக பத்தி பல குறைகள் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு பேர் மனதின் குரல், அதுக்கு பேரு குற்றம் சொல்லுது. மனதின் குரல் ஒரு அழகா தமிழ் பதம் இருக்கு. ஆனா மான் கி பாத் நீங்க சொல்றீங்க ஆல் இந்தியா சொல்லலாம். ஸ்வச் பாரத் இணைப்பு மொழி இந்தியாவில் ஆங்கிலமும் இந்திய மொழியில தான் தமிழ் விருத்த பாருங்க. தமிழ்ல தான் இணைப்பு மொழி. மோடி எதுல பேசுறாங்க மக்களுக்கு எழுகிற அச்சத்தை, மக்களுக்கு ஏற்படும் பயத்தை நீக்குங்கன்னு சொன்னாக்கா நீங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. எங்க மூலமா தான் குரல் வரும். என்ன மாதிரி பேசுறீங்க? இப்ப நான் சொல்ல இழிவுன்றீங்களா? திணிப்பு இதுதான் வருது. நீங்க திணிப்புன்னு சொன்னதுனால சொல்றேன். ஆமா திணிப்புன்னு சொன்னீங்க. எப்படி சார் நான் சொல்றது திருப்பி மோடி மன் கி பாத்ல பேசுறாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு புரியல. நாங்க ஒரு நீங்களா ஒண்ணு நினைச்சுட்டு பேசிட்டு தான் மக்களுடைய குற்றச்சாட்டு சொன்னா ஒரு குற்றச்சாட்டு இழிவாண்டு சொல்ல இழிவாண்டு எடுத்துக்காதீங்க. கருத்து உயர்த்தி பிடிப்பது பாஜக இப்போ எல்லா எம்பிக்களும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பதவியேற்பு பண்ணாங்க. அவங்க சொந்த மொழியில் எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து எட்டாவது அட்டை மொழியில் இல்லை என்று சில எம்பிகள் தங்கள் தாய்மொழியை ஏற்க முடியவில்லை. அப்போ நீங்க வந்து எப்படி இப்ப ஏன் தாய்மொழி எப்படி செதுஞ்சு போச்சு? பீகார் மராட்டி தான் அந்த ரெண்டு எம்பி வருத்தப்பட்ட தமிழ்நாட்டு எம்பிகள் வருத்தப்படவில்லை. அப்ப அவங்க மொழி சிதைஞ்சு போச்ச இந்தியாவில வந்து என்னுடைய தமிழ் மொழி என்றைக்குமே சிதையாது சார். அதான் சார் உங்களுக்கு நம்பிக்கை நான் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த மாதிரி வந்து வேறுன்றி அதுதாங்க உங்களுக்கு தமிழ் அழிந்து விடும் என்று நீங்கள் நம்பினால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது. என்னுடைய தமிழ் அழியவே அழியாது. அவ்வளவுதான். பாஜக அண்ணன் தெரியும், தமிழ் ஆங்கிலத்தை வந்து இப்ப நீங்க அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசினாலும் உலகத்தின் எந்த நாட்டில் பேசினாலும் நம்முடைய பிரதம அமைச்சர் மாண்புமிகு மோடி ஏன் என்ன செய்கிறாரு? இந்தியில் பேசுகிறாரு. ஏன்னா அது அவருடைய தாய்மொழி பற்றோ தேசத்தின் மீது பற்று இருக்கிறதுல பேசட்டு. தமிழ் ரேஷன் நாட்டையிலிருந்து திரும்பி எங்க போறோம் நான் தவறு சொல்லலை. தன்னுடைய மொழியை முன்னிறுத்தல் தவறு இல்லை. ஆனால் நீங்க இந்தியா முழுக்க பல நூற்றுக்கணக்கான இந்திய அலுவல் மொழி ஆக்கினது யாருங்க? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எத்தனையோ திட்டங்கள், ஒரே வரி எல்லாம் இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா மத்திய அரசுக்கு நிறைய பிரையாரிட்டி இருக்கு. பீகார்ல 140 குழந்தைகள் சாகுறாங்க. அங்க வந்து தரமான மருத்துவ சுகாதாரத்துறையில் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கலாம்? அதுக்கு அதெல்லாம் ஒரே நாடு ஒரே டிபேட் வைப்போம். இல்ல அது அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அதுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது நீங்க ஒரு ரேஷன் கார்டுல வந்து கேக்குறேன் இந்தியா முழுவதும் சார். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதான் காதலே விழுலையா? மக்களுக்கு போய் சேராதுன்றீங்களா? சேரும் சார். இதனுடைய இது 2012 இருந்து இதற்கான முயற்சி எடுத்து 2019 கடைசி நேரத்துல வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில பாஜக அதை செய்ததுன்னு அலறுவது ஏன் அப்படின்னா அரசியல். இங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு 5 acres இருந்துச்சா இல்லையா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஒத்துக்கிறீங்களா? அது ஃப்ராடா இல்லையா? அது ஃப்ராட் தான். அந்த ஃப்ராட ஒழிக்கணுமா வேணாமா? ஆதார் அட்டையின் மூலமாக அந்த ஃப்ராட் ஒழிக்கப்பட்டது. நீங்க எழுதி வச்சீங்க ஒழிக்கப்பட்டது. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருந்து ஆளை கூட்டு வந்து கேட்டீங்க தங்கம் கொடுப்பாங்க நியாயமான உங்களுக்கு அந்த தமிழக அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படணும் ஒரு பயம். நீங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்திற்கோ ஒரு மனிதனுக்கோ அது போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கல. நான் அந்த மாதிரியே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நடக்காது. ஏனென்றால் அந்த ஒரிசாவிலிருந்தோ பீகார்லேருந்தோ யாராவது வந்தாக்க அவர்களுடைய அந்த மாநில குடும்ப அட்டையின் மூலமாக
நம்ம எப்படி ஏடிஎம்ல காசு எடுக்கிறோமோ இந்த மாதிரி அவங்க அரிசி வாங்க போறான். இவ்வளவுதான் விஷயம். இது ஏன் இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க? ஒரு நிமிஷம், இது கேள்வி பதில் சொல்லுங்க. இலவச மானியம் அவருக்கும் போய் சேரும், சேராது. அதுதான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் சேல் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலயும். உதாரணத்துக்கு நான் சென்னையை சேர்ந்த நான் ரேஷன் பொருள் வாங்க போனால் எனக்கு ஜீரோ, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பீகார்காரனுக்கு 3 ரூபானா 3 ரூபாய் கொடுத்தான். இவ்வளவுதான் விஷயம். அது அதுக்குதான் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ் போட்டிருக்காங்க. இல்ல பீகார் அரசு வந்து 3 ரூபாய் நான் கழிச்சு கொடுக்குறேன்னு அவனுக்கு இல்லை. இவ்வளவுதான் விஷயமே. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முறைப்படி நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் போனால் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் இதில் வாங்கிக்கலாம். அங்கேயும் இந்த அட்டையை பொறுத்து மோதார் அட்டையை கொடுத்தால் அவனுக்கும் ஒரு ஜீரோவில் தான் கிடைக்கும். 3 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, இது எல்லாமே நம்ம தமிழ்தாரசன் சொன்னார், தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். நானும் ஏற்றுக்கொள்கிறேன், பொது விநியோக முறையில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். நீங்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் சத்தீஸ்கரும் இந்த 2 மாநிலங்களும் மிக சிறப்பாக உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இருக்குது. இதை மேற்கோள் காட்டித்தான் இதன் மாடலாக தான் உணவு பாதுகாப்பு சட்டமானதே உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாடலை வச்சு தான் இதை செய்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை? இப்போ நான் என்ன கேட்குறேன், கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக 2013 பிறகு சக்கரை இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சக்கரை கொடுக்கப்படுதாங்க ரேஷன் அதில் இல்லை. வேலை வேலை அரிசி கோதுமை அந்த தானியங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் அப்போ அன்னைக்கு திமுக வந்து துரோகம் பண்ணிடுச்சு நான் சொல்றேன். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? சரி, இப்ப ரேஷன் பொருள் வந்து கடத்தல், அவர்கிட்ட ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. இல்ல சார், அவர் வந்து ரேஷன் பொருள் வந்து கடத்தல் தடுக்கப்படுகிறது, டிஜிட்டலைஸ் ஆக்குறாங்க. இதனால வந்து ஒன்றும் எல்லாருக்கும் சீராக தான் கொடுக்கப்படும். பீகாருக்காருக்கு எந்த தமிழ்நாட்டில் வாங்குற அளவுக்கு கூடுதல் சலுகையும் கிடையாது. தமிழ்நாடுக்கு கொடுக்க போற சலுகை பறிக்கப்பட போறதுன்றாரு. நான் சலுகையிலே சொல்லல, அண்ணா எதிர்பார்க்கிற மாதிரி பீகார்காரங்க வந்து குடியிலே தமிழ்நாடு அரசினுடைய குடும்பத்தையே அவன் பெற்றுக்கொண்டு பீகார்ல இருக்கிற குடும்பத்தை ரத்து செய்துட்டு தமிழ்நாட்டுல வந்து அவன் குடும்பத்தை வாங்கி இந்த குடும்ப ரேஷன் அட்டையிலே வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனால் நேஷனல் லெவல்ல தேசியம் முழுக்க ஒரே அட்டைங்கிறது தான் மாநிலத்தினுடைய அடையாளத்தை சிதைத்து விட்டுவது. மாநில அரசினுடைய அடையாளங்களை பூரா சிதைத்து விட்டு ஒரே எம்பளம் தான் இருக்கு இனிமேல். சரி, உங்களுக்கு கோபுரத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு உரிமை இருக்கு, அந்தந்த மாநிலங்கள் வந்து அடையாளம் இருக்கு. இப்ப நண்பர் சொல்ற போல, தனியரசு சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற போல இருக்கு. நாராயணன் அவருடைய கட்சியினுடைய கொள்கை அவர் சொல்றார். நான் கேட்கறது இது போல இருக்கிறது. மாநில மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தினுடைய அரசு வந்து வழங்கக்கூடிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, எல்லாருக்கும் ரேஷன் அட்டை வழங்குவது என்பது வேறு, எல்லாருக்கும் ரேஷன் பொருள் அதாவது மானிய விலை கொடுக்கிறது என்பது வேறு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல பல்வேறு திட்டம் தரு, இந்த குடும்ப அட்டை வச்சிருக்கவங்களுக்கு பல்வேறு இதுகள் நலிந்த மெலிந்த சமூகத்திற்கு வழங்கப்படும். அதுதான் சொல்றேன், இது வந்து நலிவுட்ட மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக வழங்கப்படுகிற மாநில விலையுடைய கோரிக்கைக்கு ஏற்படுகிற அந்தந்த மாநிலம் வச்சிருக்கிற இந்த திட்டம். இந்த திட்டத்தில் மூக்க நுழைப்பது மத்திய அரசு ஏன் என்று கேள்வி. அடுத்து அவருக்கு ஒரு சில ஒரு வார்த்தைகள் சொன்னாரு. அது என்னன்னா, வழக்கமான மோசமான தவறான திமுக செய்கிற அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. திமுக நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. நீங்க நினைச்சா பேசுங்க, தாராளமா சொல்லுங்க. அவர் தான் வரணும், நீங்க நீங்க தாராளமா சொல்லுங்க. அதெல்லாம் நன்றி.